அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு பின்னர் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் திமுக தலைவரானார் மு க ஸ்டாலின். அதனாலேயே அவர் பெரியார், அண்ணா, கருணாநிதியின் திராவிட இயக்க வாரிசு என்றாகிவிட முடியாது. இதை நாம் மட்டுமல்ல, ஸ்டாலினும் கூட பல பொதுக்கூட்டங்களில் பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். கருணாநிதியின் மகன் என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் ஸ்டாலினை எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதைவிட இந்துத்துவ சக்திகள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் நிலையில் ஒரு வலிமையான தலைமையின் கீழ் அணி திரள்கிறோம் நாங்களும் என்பதை காட்டவும் ஸ்டாலினை முன்னிறுத்துகின்றன மத சார்பற்ற கட்சிகள். இந்த கள யதார்த்தத்தை ஸ்டாலின் நிச்சயம் ஓரளவு புரிந்திருப்பார். ஆனால் ஸ்டாலினுக்கு ஒளிவட்டம் கட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கிச்சன் கேபினட் கூட்டம் இதை ஒரு விழுக்காடு கூட உணர்ந்ததாக தெரியாமல் வியூகங்கள் என்கிற பெயரால் போடாத ஆட்டங்களை போட்டு வருகின்றன. இந்த ஆட்டங்களின் விளைவால்தான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எதிர்கொள்ளாத அவமானங்களை சந்தித்து வருகிறார் மு க ஸ்டாலின். ஆம், சொந்த கட்சிக்காரர்களிடம் எனக்கு மரியாதை தா என கேட்டு பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். அண்மையில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த பின்னர் வெற்றி பெற்ற ஒரு சில திமுக எம்பிக்கள் பத்திரிகைகளுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்தனர். அந்த விளம்பரங்கள் சிலவற்றில் ஸ்டாலின் படம் இடம்பெறவே இல்லை. கட்சி தலைவர் என்ற விசுவாசத்தை விட தமக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாரே என்கிற நன்றியை கூட வெளிப்படுத்த முடியாது என கொக்கரிக்கும் நபர்களைத்தான் ஸ்டாலின் எம்பியாக்கி வைத்திருக்கிறார். திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ நல்ல தம்பி கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு சுவரட்டி ஒட்டியிருக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, துரைமுருகன், காந்தி எம்எல்ஏ என எல்லோரது படமும் இருக்கிறது. ஆனால் கட்சியின் தலைவரான மு க ஸ்டாலின் படம் ஸ்டாம்ப் சைஸ் அளவுக்கு கூட கிடையாது. நிச்சயம் இது திட்டமிட்டே ஸ்டாலினை அவமரியாதை செய்யும் நோக்கத்துடன் அச்சிடப்பட்ட போஸ்டர் என்பது பார்த்தவுடன் யாருக்கும் புரிந்துவிடும். இது திமுகவுக்குள் கடும் புகச்சலை ஏற்படுத்தி தலைமை கழகம் வரை சென்றிருக்கிறது. இதற்கு பின்னர் தான் ரம்ஜான் வாழ்த்துக்கு என்று ஸ்டாலினின் மிகப்பெரிய படத்துடன் ஒரு போஸ்டர் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. தாம் வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ வாக்கியவர்கள் எம்பி ஆக்கியவர்களிடமே எனக்கும் மரியாதை தா என கேட்டு பெறுகிற அவமானகரமான சூழலில் ஸ்டாலின் சிக்கியிருப்பது காலத்தின் கொடுமை என்பதை அவரது கிச்சன் கேபினட் கூட்டம் புரிந்து கொள்ளுமா என தெரியவில்லை. சரிதான், தகுதி இல்லாதவர்களுக்கு தலைமை பதவி கிடைத்தால் அவமானங்களை சந்தித்து தானே தீர வேண்டும். நன்றி.